வடபழனியில் உள்ள இது வந்து வேங்கீஸ்வரர் ஆலயம். இங்கே வந்து கோடன்கிற பாம்பு வழிபட்டது. அதுக்கு பின்னாடி வியாக்கிரவாதர் பதஞ்சலி சிதம்பரத்தில் உள்ள ரெண்டு முனிவர்களும் இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வந்து சிதம்பரத்துக்கு சமமான கோயில்னு சொல்லப்படுது. அப்புறம் சனி பகவான் வந்து இங்கே ஒரு சனி பகவான் வந்து ஒருத்தருடைய ஜீவ சமாதி. அதனால் இது இங்கே சனிக்கு ஃபேமஸ்ஸு. பிரதோஷ காலத்தில் வந்து இங்கே விசேஷம் உண்டு. ஏன்னா 4 மணி 4:30 மணிலேருந்து 6 மணி வரை விசேஷம் உண்டு. பௌர்ணமி விசேஷம் உண்டு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உண்டு. பைரவருக்கு விசேஷம் உண்டு. பைரவர் ராகு காலத்தில் விசேஷம் உண்டு. பைரவர் அஷ்டமி விசேஷம். எல்லா விசேஷங்களும் இங்கே நல்லா நடக்கும். இங்கே வந்துட்டு போகிறவங்க எல்லாம் மன நிம்மதியோடு போகிறாங்க. வேண்டுதெல்லாம் கிடைக்கிறது. வேண்டுதல் நிறையா வச்சுக்கிறாங்க. வந்து நல்லா சுகமாகி போகிறாங்க. இங்கே வந்து ஒரு பையன் மூல வளர்ச்சி இல்லாத பையன் எனக்கு தெரிஞ்சு வந்தான். அவன் வந்து இங்கே வழிபட்டு நல்லாகி போகிறாங்க. அப்புறம் வாய் பேச முடியாத ஒரு பையன் வந்தான். 7 வயசு அவனுக்கு. வாய் அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டான். ரொம்ப சேட்டை பண்ணுவான். இங்கே வந்து டெய்லி ஒவ்வொரு பிரதோஷம் வந்துட்டு போயிட்டு இப்போ நல்லா பேசுனா படிக்கிறான் ஸ்கூலில். எல்லோரும் வந்து இங்கே இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன்.